அடுத்தபடியாக மலை காய்கறி சாகுபடி அதிகளவில் அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது விவசாயிகள் மாற்றுப் பயிராக அதிக லாபம் தரும் ஸ்ட்ராபெரி பழ சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர் குறிப்பாக உதகை குன்னூர் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஸ்ட்ராபெரி சாகுபடிக்கு ஏற்ற காலநிலை நிலவுவதால் விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து சொட்டு நீர் பாசனம் மூலம் சாகுபடி செய்து வருகின்றனர் நடவு செய்து மூன்று மாதத்திற்கு பின் அறுவடைக்கு தயாராகும் ஸ்ட்ராபெரி பழங்களை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை செய்ய முடியும் மாவட்டத்தில் இதுவரை சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது ஸ்ட்ராபெரி பழம் அறுவடை சீசன் தொடங்கி உள்ளது நாங்கள் ரெண்டு வருஷமாக இந்த பாலி ஹவுஸில் கார்னேஷன் போட்டிருந்தேன் கார்னேஷன் கார்னேஷன் வந்து போன வருஷம் கொஞ்சம் விலை கம்மியானதுனால மண் சேஞ்சுக்காக இந்த வருஷம் நான் ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன் ஸ்ட்ராபெரி போட்டு போட்டு நட்டதுலேருந்து ஒரு மாதம் கழித்து ஈல்டு வந்துச்சு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்துட்டு இருந்து இப்போது ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி கேஜி ஆல்டர்னேட்டர் டே வருது இது வந்து இங்கேயே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கொடுத்து ஒரு பையர் வாங்கிக்கிறாரு அவர் வாங்கி ஃப சென்னை அனுப்புகிறாரு சென்னையில் ஃபோ ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் ஆகுது மற்ற விவசாய நீலகிரியில் வந்து விவசாயம் வந்து காய்கறி டீ தவிர வேறு எதுவும் இல்லை இப்போ வந்து ஸ்ட்ராபெரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இதை பயிர் பண்ணியிருக்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஸ்ட்ராபெரி சீசன் முடிவடைந்ததை அடுத்து நீலகிரியில் விளையக்கூடிய ஸ்ட்ராபெரிக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது விவசாய நிலத்திற்கே நேரடியாக வரும் வியாபாரிகள் ஒரு கிலோ பழத்தை முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரை கொடுத்து வாங்கி செல்கின்றனர் இதனால் நீலகிரி மாவட்ட ஸ்ட்ராபெரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இங்கு அறுவடை செய்யப்படும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சென்னை கர்நாடகா கேரளா ஆந்திரா டெல்லி மும்பை போன்ற பகுதிகளுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது தினந்தோறும் பத்து டன் வரை ஸ்ட்ராபெரி பழங்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் விளையும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சுவை மிகுந்து இருப்பதால் வெளி மார்க்கெட்டில் ஒரு கிலோ ஸ்ட்ராபெரி ரூபாய் ஐநூறு முதல் ஆறுநூறு வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனிடையே நீலகிரியில் ஸ்ட்ராபெரி பழ சாகுபடியை ஊக்குவிக்க தோட்டக்கலைத்துறை மூலம் பசுமை குடில் அமைக்கவும் நாற்றுகள் வாங்கவும் சொட்டு நீர் பாசனம் மேற்கொள்ளவும் மானியம் வழங்கப்பட்டு வருவது விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்